श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदारवि अस्मत्पुरुपरम्पराये नमः. இந்த ஆத்மத்துவ உபாசனாதிகரணத்துல ரெண்டு ஸ்லோகம் சேவிச்சிருக்கோம். இப்போ மூணாவது ஸ்லோகம் சேவிக்க போறோம். இதுல வந்து அத்வைத கண்டனத்தை அனுகிரகிக்கிறார் சுவாமி தேசிகன். நாம என்ன சொன்னோம், நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உபாசன ஆகாரம், உபாசியம் எப்படி இருக்கணும், அகம் பிரம்மாஸ்மி என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான், அவனை ஆத்மாவாக உடையவன் அடியேன் அப்படிங்கிற ஆகாரம் வரணும். இதுதான் உபாசிய ஆகாரம். இந்த உபாசிய ஆகாரம் இப்படி இருக்குச்ச அத்வைதிகள், அதே மாதிரி பாஸ்கராச்சாரியர், சங்கராச்சாரியர், பாஸ்கராச்சாரியர், இவாளுடைய பட்சம் எப்படி இருக்கு, அது இந்த விஷயத்துல பொருந்துமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டு அவள்தெல்லாம் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு நீங்க இந்த ஸ்லோகத்துல அவளை தூஷிச்சு நம்ம சித்தாந்தத்துக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு சாதிக்கிறார். முதல்ல தத்துவமசி அப்படின்னுட்டு சொல்லணும். நீங்க அங்க ஒரு வாக்கியம் உதாகிக்கிறார், அகம் வா துவமசி பகவோ தேவதே, துவம் வா அகமஸ்மி பகவோ தேவதே அப்படின்னு இருக்கு. ஹே பகவானே, நான் நீ, ஹே பகவானே நீ நான் அப்படின்னு அங்க வாக்கிய அர்த்தம். அகம் வா துவமசி பகவோ தேவதே, அகம் வா துவம் அசி, நான் நீதான், நீயாக இருக்கிறாய், ஹே பகவானே. அது மாதிரி ஹே பகவானே தொம்ப அகமஸ்மி பகவோ தேவதை, பகவோ தேவதேனுடைய சம்போதனம், நீ நானாக இருக்கிறேன், நீ நானாக இருக்கிறேன், நான் நீயாக இருக்கிறாய். அதனால ஐக்கிய உபாசிதான், ஐக்கிய உபாசனம், ஒரே மாதிரி உபாசனம், அதாவது சுரூபைக்கியம், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஐக்கிய உபாசனத்தை சொல்ற அத்வைதிகள். இந்த மாதிரி சொன்னாக்கா சரியாகுமா, எப்படி சரியாகும் நீ சொல்லு அப்படின்னு அவ கேட்கிற. சுவாமி தேசிகன் அதை கேட்கிற, இந்த மாதிரி நீ சொல்லிட்ட, நான் வந்து நானும் நீயும் ஒன்றுதான், இப்படிதான் உபாசனம், சுரூபைக்கியம் தான் உபாசனம், அகம் பிரம்மாஸ்மின்றதுக்கு அதான் அர்த்தம், அதுதான் இந்த வாக்கியத்திலையும் சொல்லப்படுறது. அகம் வா துமசி பகவோ தேவதே, தொம் வா அகமஸ்மி பகவோ தேவதே அப்படின்னு இருக்கு. அதனால இதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு அத்வைதிகள் எல்லாம் சொல்ற. அது சரியா இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டு சுவாமி வந்து இங்க பதில் சாதிக்கிறார். எப்படி பதில், எவ்வளவு உங்க பட்சத்துல தோஷம் இருக்கு பாருங்கோ, என்னென்ன தோஷம் அப்படின்னாக்கா, நிர்விசேஷ பட்சம் நீ சொல்ற, ஒண்ணுமே விசேஷமே இல்லாத அத்வைதம் அப்படின்னு சொல்ற, நிர்விசேஷம் தானே நீ சொல்ற, நிர்விசேஷ பட்சத்துல அவன் எப்படின்னு கூப்பிடணும், ஹே பகவானே ஹே தேவதையே அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப அந்த பகவானே தேவதையேன்றது ஒரு விசேஷம் தானே, பகவத்வம் தேவதாத்வம் அப்படின்னு ரெண்டு தர்மம் இருக்கே, அவ சவிசேஷம் வந்துருச்சே, சவிசேஷம் வந்துருவே, அதை போய் நீ நிர்விசேஷன் எப்படி சொல்ல முடியும், இது இந்த மாதிரி சொல்றது பெரிய தோஷமாச்சு, அந்த தோஷத்தை வந்து நீ எப்படி ஒத்துப்ப, ஏன்னா உன் பட்சத்திலே அது கிடையாது, நீ தான் சொல்ற நிர்விசேஷம். அவ ஹே பகவான் பகவன்னு அப்படின்னு கூப்பிடணும், அவன் தான் நானு நான் தான் அவன் அப்படின்னு, நான் பகவான் எப்படி கூப்பிட முடியும், ஹே பகவான்னு எப்படி என்ன கூப்பிட முடியும்,
அது கூட்டாக்கா சவிசேஷம் ஆயிடும், நிர்விசேஷம் இல்லை. அது சவிசேஷம் ஆயிடுச்சுனாக்கா அப்போ ஏ மார்க்கத்துக்கு நீ வந்துட்ட, ஏ மார்க்கத்துக்கு வந்துட்டேன்னு நிர்விசேஷமே சித்திக்காது. பகவானா இருக்கிறவன் வேற, அந்த பகவானை உபாசிக்கிறவன் நான் வேற தானே வரும். அது உன் பட்சத்துல தோஷம் வரமாச்சே. இன்னொன்னு, ஹே பகவன் அவன் கூப்பிடுறான், அப்படி கூப்பிடுச்ச அகம் வா துணசி பகவோ தேவதேன்னு இருக்கு. அப்ப அகம்னா என்ன அர்த்தம், உன்னை கூப்பிடணும்யோ பகவானின் கூப்பிடணும்யோ, அதுக்கு கர்த்தா நான், கூப்பிடப்படுபவன் நீ. ஹே பரமாத்மாவே, பகவானே, ஹே தேவதையே அப்படின்னு கூப்பிடுறோம். கூப்பிடுச்ச கூப்பிடப்படும் கர்மா, கூப்பிடுறதுக்கு விஷயமா இருக்கிறவன் அவன். அந்த கூப்பிடுற கர்த்தா யாருன்னா இந்த ஜீவன். அப்படிதான் நடந்தது. அதனாலதான் தொம் அப்படின்னதுனால கூப்பிடப்படுபவன் பகவான் தேவதே துவம் அப்படிங்கிறது கர்மாவை சொல்றது, கூப்பிடப்படுபவனை சொல்றது. இங்கேயோ அகம் சொல்றது கூப்பிடுகிறவன், அவனை சொல்றது. இந்த மாதிரி வேதத்தை தானே இங்க சொல்றது, அபேதத்தை சொல்லவே இல்லையே. அதனால அகம் சப்தம், அகம் சப்தத்தினால சொல்லப்பட்டது கர்த்தா உபாசகன் ஜீவன் அப்படின்னு. அப்படின்னாக்கா அதனால சொல்லப்பட்டவனான பகவான் தேவதைன்றது. இப்போ அகம் கர்த்திரு கர்த்தா அப்படின்னு கர்த்தத்துவம் இருக்கே, அது யாருக்கிட்ட, உபாசகன் கிட்ட. அந்த விசேஷம் இருக்கு நம்ம கிட்ட, அந்த தர்மம் இருக்கு. பகவான் கிட்டயோ துவம் அப்படின்னுட்டு கர்த்தத்துவம், அது கர்மத்துவம் இருக்கு, உபாசியத்துவம், பகவத்துவம், அது மாதிரி தேவதாத்துவம் இதெல்லாம் இருக்கே. இப்படி தர்மங்களை நீ கிரகிச்சுடுறேன்னு அர்த்தம். அப்படி கூப்பிட்டேன்னாக்க, அப்படி கூப்பிட்டுட்டோன்னு, அது மாதிரி தர்ம கிரகணம் வந்துருச்சோன்னாக்க சவிசேஷத்துவமே வந்துருச்சோ, நிர்விசேஷத்துவமே வரலையே. நிர்விசேஷத்துவம் வராததுனால பிரம்ம நிர்விசேஷம் அத்விதீயம் அப்படிலாம் நீங்க சொல்றீங்களே, அது எப்படி வரும்? அது வரவே வராதே, உங்களுக்கு தான் விரோதம் வருது. இன்னொன்னு ஒண்ணு, அவன் இன்னொன்னு சொல்றா, இல்ல இல்ல, அகம் துவம் பகவஹா தேவதே இதெல்லாம் விசேஷம் இல்லை, வெறும் ஒரு வியக்தியை வேண்டிதான் சொல்றது. ஒரே ஒரே ஒரு வியக்தியை சொல்றது. அகம்னாலும் ஒண்ணுதான், சொம்னாலும் ஒண்ணுதான், பகவான்னாலும் ஒண்ணுதான், தேவதைனாலும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான் ஆயிடுறது. எல்லாமே ஒண்ணுதான் ஆயிடுச்சுன்னாக்கா அப்ப என்ன விரோதம் வரும் தெரியுமா? அப்படின்னாக்கா ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம் சொல்ல பாரு. இப்போ அகம்னா என்ன அர்த்தம் சொல்லுவேன், சொம்னா என்ன அர்த்தம் சொல்லுவேன், நீ லட்சணையாதான் சொல்லணும். உன் பட்சத்துல முக்கிய அர்த்தம் என்ன, எதுவுமே இல்லாத ஒரு வியக்தியை தான் சொல்றது அகம் துவம் பகவஹா தேவதன். முக்கிய அர்த்தம் அதான் அவளுக்கு. ஆனால் இப்ப நீ பேதம் சொல்லணும், இங்க நான் நீ பகவானே தேவதையேன்னு பேதம் சொல்லணும். அந்த பேதம் சொல்லணும்னாக்கா அப்ப இங்க என்ன இருக்கு, அகம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல போற, நீ லட்சணையினாலும் சொல்லணும். லட்சணையா அகம் என்று சொல்ல, அகம் என்ற பதத்தால சொல்லப்படக்கூடிய ஜீவன் கர்த்தா, அவனை காட்டிலும் விலட்சணமானவன் இந்த பிரம்மசப்த வாக்கியன் நிர்விசேஷம். அது மாதிரி தொன்றதனால சொல்லப்படுறது எதிர இருக்கக்கூடிய சம்போதனம், கூப்பிடப்படக்கூடிய பரபிரம்மம். அந்த பிரம்மத்துல கூட கூப்பிடப்படுபவன்லாம் கிடையாது அங்க, வெறும் கூப்பிடப்படுபவனை காட்டிலும் வெதிரிக்தமா இருக்கக்கூடிய ஒரு பிரம்மஸ்வரூபம். எல்லாத்துக்கும் நீ வந்து அப்படியே சிரோவேஷண பிராணாயாமம் விபரீதமானது, அப்படியே அவர் சுத்தி சுத்தி வந்து ஏடாவிடமா அர்த்தம் சொல்லணும். இது லட்சணையினாலதான் நீ சொல்லும்படியா இருக்கும்.
நீ லட்சணையினால சொன்னா அது பெரிய தோஷம் உனக்கு. அந்த லட்சணா தோஷம்னு ஒண்ணு வந்துடும். அதே மாதிரி இன்னொரு தோஷம் வருது. நீ என்ன சொன்ன இப்போ, அகம் துவம் பகவஹா தேவதே நாலுமே ஒரே அர்த்தம் சொல்லிட்ட, ஒண்ணுமே கிடையாது. அப்படியானாக்கா கடகா கடகான்னு ரெண்டு பேர் சொன்னோம், கடோ கடகா அப்படின்னோம். இப்ப கடோ கடகான்னு சொன்னாக்கா அந்த கடோ கடகான்ற இடத்துல ரெண்டுமே ஒண்ணு தானே, கடோன்னாலும் கட ஒண்ணுதான், கடகான்னாலும் ஒரே அர்த்தம் தானே, கடக கும்பகான்னு சொன்னான் அப்பவும் ஒரே அர்த்தம் தானே, ரெண்டுமே பானிங் தானே அர்த்தம். அதனால அங்கேயும் வந்து உனக்கு விரோதம் தான் வராது. அதாவது பரியாய சப்தமா போயிடும், ஒரே அர்த்தத்தை கூறும் நாலு சப்தங்கள், அகம் துவம் பகவஹ தேவதே, நாலு பதங்களும் ஒரே அர்த்தத்தை சொல்லிச்சேன்னாக்கா அப்ப நாலு பதம் எதுக்கு, ஒரு பதமே போருமே. நீ உபாசியன் நான் உபாசகன், ஆனால் நான் நீ ஒன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா வேதத்தையும் சொல்லணும் அபேதத்தையும் சொல்லணும் யாராவது சொல்லுவாடா? இந்த மாதிரி நீ விரைவில் சொல்றீ அது. அது மட்டும் இல்ல, ஒரு பதமே போருமே, கடவு கடகான்றதுல ஒரு பதமே போருமே, ரெண்டு பதம் அவன் சொல்றதுனால அர்த்தம் தானே, கடக கும்பகான்னாலும் ஒரே அர்த்தம் தான், கடவு கடகான்னாலும் ஒரே அர்த்தம் தான், ஒரு பதமே போருமே, எதுக்கு நாலு பதம்? அப்புறம் அஸ்மி அசி அப்படின்னு இருக்கு. அசி அப்படின்னா இருக்கிறான்னு அர்த்தம், அஸ்மின்னாக்கா இருக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவே? அதுவும் உனக்கு விரோதம் வந்துடுறதே, அதுவும் விரோதம் உனக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லணும், எல்லாம் ஒரே அர்த்தம்னா ஒரு பதமே போறோம், பல பதங்கள் அங்க தேவையே இல்லை. ஒரு பதத்தை வச்சுன்னு அர்த்தம் சொல்லிடலாமே, என்னத்துக்கு இத்தனை ஒரு வாக்கியம்? இந்த வாக்கியத்தை வச்சுன்னு எதுக்கு நீ சொல்லணும்? ஆனா உபனிஷத்து சொல்லிட்டு போயிடுச்சு, சொல்லிட்டு போனாக்கா அதுக்கு ஒன்னால எப்படி அர்த்தம் சொல்ல முடியும்? இன்னொன்னு, ஒரு பதம் உண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, ஒரு பதம் இருந்ததுன்னாக்கா அதுதான் முக்கிய அர்த்தம், மீதி மூணு பதங்கள்லாம் வியர்த்தமா போயிடும். அப்போ வேதம் சொன்ன பதங்கள்ல அப்ரமாண்யம் வந்துடும், அப்ரமாண்யம் வரக்கூடாது. வேதம் முழுக்க 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 நமக்கு பிரமாணம், ஒரு அக்ஷரம் கூட அது அப்ரமாணமா ஆகக்கூடாது. அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அதுவும் தகராறா போயிடும், எதுவுமே பொருந்தாதுன்னு சித்தாந்தத்துல. சரி, இத்தனையும் ஒத்துக்கிறேன், ஒரே பதம்தான் ஒரே அர்த்தம்தான். அப்படியானாக்கா இங்க என்ன விதேயம் இருக்கு, எது விதிக்கப்படுகிறது? உபாதனம் விதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியோ? எல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்றதுன்னு சொன்னாக்கா அப்ப விதிக்கப்படுறது என்னது, எது இங்க விதிக்கப்பட்டதுன்னு சொல்லு. அதுக்கு ஒன்னால சொல்ல முடியாது, இப்போ விதேயமான அர்த்தமே இல்லையே. உபாசனம் விதிக்கப்படுகிறது, இப்படியாக உபாசனம் விதிக்கப்படுகிறதுன்னு நீ சொல்லணும். அந்த மாதிரி இல்லவே இல்லையே இங்க. நான் எங்களை கேட்டா நாங்க சொல்லிடுவோம், நான் வேற பகவான் வேற, ஆனா எங்களுக்குள்ள சரீராத்ம பாவம், அதனால அந்த மாதிரி உபாசனம் பண்ணணும்னு சொல்றது அப்படின்னு நாங்க சொல்லுவோம். உன் சித்தாந்தத்துல அது வரவே வராது. அதனால அத்வைத பரமா சொன்னாக்கா உபாசனம் ஏகரூபம், ஒரே உபாசனம், பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுன்னு உபாசிக்கணும், பிரம்மஸ்வரூப ஐக்கியம் அப்படின்னு சொல்ல போற. அப்படி சொன்னானாக்கா உன் சித்தாந்தத்துல பக்காவா விரோதம் வந்துடும். அதனால உன் சித்தாந்தம் சரி என்ன, இல்ல இல்ல பாஸ்கர வேதாந்திகள் எப்படி சொல்றாளோ அத மாதிரி பாக்கலாமே, வேதாபேதவாதின்றாவ. அவ என்ன சொல்ற, இப்போ நாம எல்லாரும் இருக்கோம், நம்ம எல்லாரும் நான் வேற நீங்க வேற அவர் வேற இவர் வேற இப்படின்னு லோகத்துல பாக்குறோம். இது வியக்தியினால பேதம், வியக்தியினால நாராயணன் வேறதான், அத மாதிரி மீதி எல்லாரும் வேறதான், ஒவ்வொருத்தரும் வேற வேறையாதான வெக்தி, வெக்தி பேதம் இருக்கு. ஆனா மனுஷ நம்ம எல்லாரும் மனுஷியாள், நம்ம மனுஷத்துவம் ஒரு ஜாதி,
அது ஒண்ணு தானே, அது ஒண்ணு தானே, அது பரிந்தவே எடுத்துக்குவாங்க. மனுஷத்துவம் ஒரு ஜாதி, அது அபேதம். ஜாத்தியாத்மனா அபேதா, வியக்தியாத்மனா பேதா அப்படின்னு அவர் சொல்றார். ஒவ்வொரு வியக்தியா சொல்லச்ச, இவன் நாராயணன், இவன் கேசவன், இவன் மாதவன் சொன்னாக்கா அது வியக்தி, அதனால பேதம் தெரியும். எல்லோரும் மனிதர்கள் அப்படின்னா மனுஷத்துவம் ஒரு ஜாதி, அந்த ஜாதி எல்லார்டையும் பொதுதானே, அதனால அது வந்து அபேதம். அது அபேதம் அப்படின்னு சொன்னாக்க அப்படின்னு அவ சொல்ற அத்வைதிகள், அது பாஸ்கர வேதாந்தி. அப்படியானாக்கா லோகத்துல பேதம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, அவ உபாதிங்கிறா. ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, பத்து பாத்திரத்துல ஜலம் இருக்கு, பத்து சூரியன் தெரியறது, அந்த ஜலம் இருக்கும் இல்லையோ அதுதான். அத அவ சொல்ற கதாகாசம் மதாகாசம் அப்படின்றா. நம்மா இருக்கு ஆத்து வழியில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆகாசம் வெட்ட வழியா இருக்கு. ஆனா நம்ம ஆத்து உள்ள இருந்தாக்க அங்கேயும் வெட்ட வழி இருக்கு, ஆனா அதை என்ன சொல்லுவோம், கிரக ஆகாசம். கிரகத்துல இருக்கக்கூடிய வெட்ட வழி, அந்த கிரகத்துல கூட ஒரு கூடம் இருக்கு, கூடத்துல இருக்கிற ஆகாசம் வேறதான். இந்த ஒரு படுக்கை அறை இருக்கு, அல்லது தலை மண்டபம் இருக்கு, பெருமாள் ரூம் இருக்கு, ஆராதனை மண்டபம் ரூம், இவைகள்லாம் இருக்கக்கூடிய வெற்றிடம் வேற, வெட்ட வழி வேற. இதெல்லாம் உபாதி, உண்மையிலேயே ஒரே ஆகாசம்தான். ஒரே ஆகாசமா இருந்தாலும் பல ஆகாசமா பிரிக்கிறோம் உபாதியினால. கடத்துல இருக்கிற ஒரு வெற்றிடம், சுவாமி எம்பெருமானா வேதாத்த தீபத்துல ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. ஊசி இருக்கு பாருங்க, அந்த ஊசியில நூல் நுழைக்கிறதுக்கோசரம் ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும், அது ஒரு ஆகாசம். அதுலயும் வெற்றிடம் இருக்கு, அது ஒரு ஆகாசம் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி எம்பெருமானார். அதனால இந்த மாதிரி ஆகாசங்கள்லாம் எப்படி இருக்கு, ஏதோ உபாதியினால. இந்த வீடுன்றது ஒரு உபாதி, மடம்ன்றது ஒரு உபாதி, ஒரு பானைன்றது ஒரு உபாதி, ஊசியினுடைய துளை அப்படிங்கிறது ஒரு உபாதி. அந்த உபாதியினாலதான் பேதம் இருக்கு. அந்த உபாதி போயிடுத்த கடை உடஞ்சு போயிடுதுனாக்கா அந்த கடத்துல இருக்கிற ஆகாசம் பொது ஆகாசத்துல சேர்ந்துடும். அதனால இதுவே போருமே உபாதிகிதமான ஆகாசம். அதனால வியக்தியாத்மனா பேதா, ஜாத்தியாத்மனா அபேதா அப்படின்னு பாஸ்கர வேதாந்தி சொல்ற. அது கூட தப்பு. ஏன் தப்பு அப்படின்னாக்கா, இவ வந்து அவன் என்ன பத்தி சொல்லணும், மிருது மிருத்து இருக்குதே, மண்ணிலிருந்து கடம் சராவம் மடக்கு அகல்லாம் வந்ததுன்னு அவன் சொல்லணும். அப்படி சொன்னாக்க என்ன ஆகும்னா, மிருத்தனுடைய அம்சம் இருக்கு பாருங்க, பிரிக்கணும். இவ்வளோ பெரிய மண்கட்டி, அந்த மண்கட்டியில ஒரு கட்டிய ஜலத்தை குட்டி பண்ணி பானை, இன்னொரு அம்சத்தை கொஞ்சம் பாதி எடுத்து ஒரு மடக்கு, இன்னொன்று எடுத்து ஒரு அகல் அப்படின்னு பண்றோம். இவ இந்த மிருத அம்சம் இருக்கே மண்ணனுடைய அம்சங்கள், அதெல்லாம் பேதம் தானே, அந்த பேதத்துக்கு நீ என்ன பண்ணுவ. அதனால பேதம் தான் முக்கியம், அபேதம் கிடையாது. ஜாதிகதம் அபேதம்னு நாங்க கூட ஒத்துக்கிறோம், நம்ம அப்படிதான் ஒத்துட்டு இருக்கோம். மனுஷத்துவம் ஜாதி, பிராமணத்துவம் ஜாதி, புருஷத்துவம் ஜாதி, ஸ்திரீத்துவம் ஜாதி. புருஷாலெல்லாம் வாங்குவோம்னாக்க புருஷத்துவம் ஜாதி, ஸ்திரீகள்லாம் வாங்குவோம்னாக்க ஸ்திரீத்துவம் ஜாதி. அதனால ஜாதியை தான் வச்சு சொல்லுவோம். அதனால நீ அபேத முக்கிய அர்த்தம் சொல்லக்கூடாது, பேதம் தான் முக்கிய அர்த்தம். இல்ல கடாகாசம் இருக்குது, மட்டாகாசம் இருக்குதுன்னு ஆமா. அப்போ நீ சொல்ற மாதிரி ஆகாசம் நிறவயவம் அப்படின்னு எடுத்துட்டான் வச்சுக்கோங்கோ, அப்ப அபேதம் முக்கியம், பேதம் முக்கியம் இல்லைன்னா, பேதம் வந்து உபாதிக்கத்தான். அதனால அப்படின்னு சொன்னாக்கா அப்ப அங்க கூட என்ன, உபாதியினாலதான் வந்தது, உண்மையிலே ஒரு அர்த்தம் தான் இருக்குது. நீ பேதா பேதம் எப்படி சொல்லுவேன், அதாவது உண்மையா ஒரு விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையா ஒண்ணு விஷயம் இருந்ததுன்னா பேதம் அபேதம் சொல்லலாம். உன் பட்சத்துல அபேதத்தை தான் நீ வந்து பிராமணிக்கமா ஒத்துன்னு இருக்க, பேதம்ன்றது ஔபாதிகம் தான். அப்படி இருந்து நீ பேதா பேதம் எப்படி சொல்லலாம்,
அவபாதிகம் தானே, இல்லாததானே சொல்றேன். ஒண்ணு பேதத்தை முக்கியமா எடுத்துக்கோ, அல்லது அபேதத்தை முக்கியமா எடுத்துக்கணும். அப்போ ஒண்ணு கவனமா போயிடும், உபச்சாரம் அல்லது உபாதிகதம். உபாதிகதமா போயிடுத்துனாக்க அது உண்மை இல்லையே, அது உண்மை இல்ல, பொய் தானே. பத்து பானைகள், பத்து பானைகளை தீர்த்தாக்கு, அப்ப அந்த பத்து பானையிலையும் சூரியன் தெரியறது. பத்து பானையும் ஒருத்தன் உடைச்சு போட்டான், ஜனங்கள்லாம் வெள்ளை போயிடுத்து. அப்ப என்ன ஆகும், ஒரு சூரியன் கூட தெரியல அந்த பானையில. அப்போ உபாதி போயிடுதுன்னா, உபாதின்றது தானே அங்க முக்கியம். உனக்கு இது சூரியன் பத்து சூரியனா காமிச்சது, இப்ப பத்து சூரியனே தெரியலையே, ஒரு சூரியன் தான் நிக்கிறான். அது மாதிரி அபேதம் தான் முக்கியம்னு சொல்லணும், அல்லது பேதம் தான் முக்கியம்னு சொல்லணும். எதை நீ சொல்ல போற, பேதாபேதம் நீ சொல்ல முடியாது. உன் பட்சம் பேதாபேதம் அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. அதனால இன்னொன்னு, உன் பட்சத்துல பெரிய தோஷம் ஒண்ணு வருது. இப்போ பிரம்மந்தான் உபாதியினால பல ஜீவன்களை ஆயிடுத்துன்னு நீ சொல்ற. அப்படி சொன்னாக்கா பிரம்மத்துக்கே அனைத்து ஜீவ தோஷங்கள்லாம் வந்துடும், அனைத்து தோஷங்களும் உனக்கு வந்துடும். அதாவது ஜீவனுக்கு இருக்கிற தோஷம் எல்லாம் பெருமாளுக்கு வந்துடும். அதை நீயும் ஒத்துக்கல, நானும் ஒத்துக்கல. பகவான் சுத்தாத்மா, சுத்த ஸ்வரூபி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதனால வரவே வராதே, பிரம்மத்துக்கு தோஷமே வரக்கூடாது. ஆனா நீ சொல்ற பிரகாரம் வச்சுட்டாக்க, உபாதிகதமான பேதம், உபாதிகதமான பேதம்னு சொல்லிட்டேன்னாக்க, அந்த உபாதின்றது பிரம்மந்தான் உபாதியினால ஜீவனாமா இருக்குன்னு சொல்லணும். அப்போ ஜீவனுடைய தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு வந்துடும் நீ ஒத்துண்டாகணும். ஏன்னாக்கா ஒரு ஆகாசம் இருக்குது, அது வந்து கடத்திலையும் இருக்கு. அந்த கடத்தை உடஞ்சு உடஞ்சு போயிடுத்துனாக்கா அந்த ஆகாச இதுல சேர்ந்துடுறதோ இல்லையோ. அந்த வெற்றிடம் மகா ஆகாசம் இருக்கே, அது அத மாதிரி இந்த ஜீவன் போயிட்டான்னாக்கா அவனுடைய தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு வந்துடணும். வந்துடுது, நீ ஒத்துப்பியா? உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அது பிரம்மத்துக்கு தோஷமே கிடையாது, ஆனால் ஓம் பட்சத்துல அது தோஷம் வந்துடும். சரி, இப்போ ஐக்கிய ஐக்கியவாதமும் வராது, சுரூபைக்கியவாத பட்சமும் கண்டனம் பண்ணும், பேதாபேதவாதத்தையும் கண்டனம் பண்ணட்டும். இப்படி வேண்டாம், துவைத பட்சம் தான் இருக்கு. அந்த துவைத பட்சம் கூட உபச்சாரமாக சொல்றோம். என்ன உபச்சாரம்? என்ன மாதிரி நீ, உன்ன மாதிரி நான் அப்படின்னு லோகத்துல சொல்ற முடியோ? அந்த மாதிரி இருக்கட்டுமே. தும்பா அகமஸ்மி அப்படின்னாக்கா உன்னோட நான் சமமா இருக்கேன், அகம் வா துமசின்னாக்கா என்னோட நீ சமமா இருக்க அப்படின்னு அர்த்தம். சமமா இருக்கட்டுமே, அந்த அர்த்தம் சொல்லலாமேன்னா அதுவும் சொல்ல முடியாது, அது உபச்சாரமா தான் நீ சொல்லணும். ஏன் சரியில்லை? பிரம்மான்றது சுத்தமானது, கல்யாண குணம்னா வேண்டாம், எங்க சுத்தாந்தம் அது. பிரம்மான்றது உத்கிருஷ்டமானது, அந்த பிரம்மமா மாறுறது தானே ஜீவன் சுரூபமே. அப்படின்னு நான் வந்து பிரம்ம மாதிரி நான் இருக்கேன், ஜீவன் மாதிரி பிரம்மம் இருக்குன்னு சொன்னாக்கா இந்த சாதிருஷ்யம்லாம் எங்க வரும்? சமமா இருந்தா தான் வரும். சந்திரன் மாதிரி முகம் அப்படின்னு சொல்லலாம், சந்திரன் மாதிரி முகம்னு சொல்லிருந்தான். அப்ப என்ன அர்த்தம்? சந்திரன் மாதிரி முகம்னாக்க சந்திரனுக்கு என்ன ஒரு மனச ஆனந்தப்படுத்துறது, ஆஹ்லாதகரம், அது இந்த முகத்துல இருக்கு. மனச இனிமைப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது, அது இந்த முகத்துல இருக்கு சந்திரன் மாதிரி. அந்த சாதிருஷ்யம் முக்கியமான அர்த்தம், சாதிருஷ்யம் உண்மைதான், அது பொய் கிடையாது. இப்போ அத மாதிரி எனக்கு சம நீ, உனக்கு சம நான் சொன்னாக்க நானும் நீயும் ஒண்ணும் அப்படின்னு சொல்லணும். பிரம்மத்தை பார்த்து சமமா இருக்கும்னு சொல்லணும். அது நீ உபச்சாரமா தான் சொல்ல முடியும். உபச்சாரமா சொன்னாக்க அது யாருக்கு உபயோகம்? நான் சிம்ம இவன் அப்படின்னு சொன்னா அது உபச்சாரம் தானே, சிம்மமாவும் அல்லது
ஜீவன் பெருமாள் மாதிரி இருக்கான்னு சொன்னாக்கா, அல்லது ஜீவன் மாதிரி பெருமாள் இருக்கான்னு சொன்னாக்கா, அது பெருமாளுக்கே அவமானம். ஏன்னாக்கா நீச்சமா சொல்றது, நீச்சமாக சொல்றது. அதனால அந்த பட்சமும் சரி என்ன, எப்படி சொன்னாலும் பட்சத்துல விரோதம் வந்துடும். ஆகவே இந்த மாதிரி மூணு பட்சம், அபேத பட்சம், பேதாபேத பட்சம், அந்த மாதிரி துல்லியதா பட்சம், துல்லியத்துவத்தை சொல்லக்கூடிய பட்சம், இந்த மூணு பட்சங்களுமே தோஷத்தோட கூடினவைகள். அதனால அதை சொல்லக்கூடாது. அப்படின்னா வேற என்ன சொல்றது, அது வேற என்ன நீ சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்கா, எங்க சித்தாந்தத்தை ஒத்துக்கோ, சரீராத்ம பாவம்ன்றது உபனிடத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பகவான் சரீரி, ஜீவனோ சரீரம், பகவான் அந்தர்யாமி, ஜீவனோ அவனுக்கு அடங்கி இருக்கிறவன், நியாமியன் அந்தர்யாமின்னா உள்ள இருந்து நியமனம் பண்றவன், நாமளும் நியாமியாளா இருக்கும். இது நாங்க சொல்லல, உபனிட சொல்ற வாக்கியம் தான். ஏ ஆத்மன திட்டன்னு ஆத்மன வந்தரா அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி அந்த பிரவித்த சாஸ்திராஜனா நாம் சர்வ ஆத்மா அப்படின்னு இருக்கு. அதனால சர்வாத்மாவா பெருமான் இருக்கான், அதனால அந்தர்யாமித்துவம் இருக்கு. இந்த அந்தர்யாமித்துவத்தை வச்சுட்டு தான் இங்க சொல்லணும். அப்ப என்ன சொல்லணும், அகம் பிரம்ம அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு அந்தராத்மா பிரம்மம், எனக்கு எம்பெருமானே அந்தராத்மா அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அது உங்களோட சித்தம், லோக சித்தமும் கூட. நாராயணன் வந்தானா அப்படின்னு ஒருத்தன் கேட்கணும், வந்தான்னு இன்னொருத்தன் சொன்னான். இப்ப நாராயணன் வந்ததுன்றது, நாராயண் யாருக்கு பேரு, இந்த உடம்போட கூடின ஆத்மாவுக்கு தான் பேரு. ஆத்மாவுக்கு நாராயணன் பேர் இல்லையே. அப்ப இந்த நாராயணன் வந்தான் அப்படின்னாக்கா, அப்ப என்ன சொல்றோம், இந்த உடம்புக்கு தான் நாராயணன் பேரு, இந்த உடம்போட கூடின ஆத்மா அவனுக்கு நாராயணன் சொல்லணும். அப்போ அகம் தேவதத்தா அகம் நாராயணான்னு சொன்னாக்கா, நாராயணன்றது சரீரத்தை சொல்றது, அகன்றது ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது. ரெண்டுமே ஆத்மஸ்வரூபத்தை சொல்றதுனால ரெண்டுமே என்னத்தை சொல்றதுன்னாக்கா, சரீராத்மா தான் சொல்றது, என் உடம்பு, இந்த உடம்புக்கு ஆத்மா நான் அப்படின்னு தானே சொல்றது. இது அதுல போய் நீ வந்து ஐக்கிய உபாசத்தின்னு சொல்றியே, அதாவது சுரூபைக்கியம், பேதாபேதம், துல்லியத்துவம் அப்படின்லாம் நீ சொல்றதுனா ஒத்தே வரலையே, அது எப்படி சொல்ல முடியும்? அதனால அகம் பிரம்மாஸ்மி, என்னை அல்லது எனக்கு ஆத்மாவாக அதனால அது தோஷம் இல்லையே, அதுதான் சரி. இந்த இடத்துல இங்க வந்து நிர்விசேஷத்துவமோ பிரம்மஜீவ ஐக்கியமோ வரவே வராது. ஏன்னாக்கா எனக்கு அந்தராத்மா எம்பெருமான் தான் நான் சொன்னேன், அப்போ நான் வேற, அவன் ஆத்மாவா இருக்கான், நானும் இதுவா இருக்கேன், சரீரமா இருக்கேன், சரீரம் வேற ஆத்மா வேற தானே. அப்ப எனக்கு சரீரத்துவம், எனக்கு தர்மம் இருக்கு. பெருமாளுக்கு சரீரித்வம், ஆத்மத்துவம் அப்படின்னுட்டு அவனுக்கு தர்மம் இருக்கு. அப்ப சரீரம் தானே சித்திக்கிறது, நிர்விசேஷமும் சித்திக்கலையே. அத மாதிரி பிரம்ம ஜீவ ஐக்கியமும் சித்திக்கல, ஐக்கியமும் சித்திக்கல. பிரம்மம் ஆத்மா, ஜீவனோ சரீரம் அப்படிதான சித்திக்கிறது. இல்ல இல்ல, இதுதான் உபச்சாரமா இருக்குமே. அந்த மாதிரி வரவே வராது, உபச்சாரம் வராது. ஏன் வராதுன்னா, அதுக்கு மீமாம்சகர் சொல்ற நியாயத்தை காமிக்கிறார். மீமாம்சையில முதல் அத்தியாயத்துல மூணாம் பாகத்துல கடைசி அதிகரணம், ஆகிருத்தி அதிகரணம்ன்ற இருக்கு புறமீமாம்சையில. ஆகிருத்தி என்ன அர்த்தம்னா, வடிவம், ஆகாரம் அப்படின்னு அர்த்தம். ஆகாரம், வடிவம் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இங்க என்ன சொன்னா,
ஒரு வஸ்து சொன்னான்னு வச்சுக்கோங்க, லோகதர்கடம் சொன்னான், பசுமாடுன்னு சொன்னான். பசுமாடுன்னு சொன்னாக்க அங்க என்ன அர்த்தம் வந்தது உங்களுக்கு? பசுவை ஓட்டின்வான்னு ஒருத்தன் சொன்னான், காம் ஆணையே அப்படின்னு சொன்னான். காமானையன்னு சொன்னாக்க அவனுக்கு இன்னும் பசுமாடை பார்க்கல, பசுமாடு இங்கே இருக்கு. ஆனால் பசுமாட்டை ஓட்டிண்டுவான்னு சொன்னாக்க அந்த பசுன்ற சப்தத்துக்கு நமக்கு என்ன உடனே தோன்றது? அந்த எஜமானனுடைய பசு எப்படி இருக்கும், அதனுடைய ஆகாரம் தெரிகிறது. அந்த ஆகாரம் அதுதான் ஆக்கிருதிங்கிற, அல்லது ஜாதி அப்படின்னு சொல்லலாம். ஜாதி அல்லது ஆகாரம் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி வந்த மீமாம்சக்காரர் என்ன பண்ணான்னா, இந்த ஆகாரம் தான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். ஆகாரம் தான் அர்த்தம்னுட்டு மீமாம்சக்காரர் சொல்லிட்டார், பின்னாடி வந்த மீமாம்சக்காரர். ஆனால் ஜெய்மணி திருவுள்ள என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இந்த ஆகாரம் உண்டி கிடையாது. ஆகாரத்தை சொன்னா கூட இப்ப காமானையன்னு ஒருத்தன் சொன்னான், காமானையன்னு சொன்னாக்கா அந்த கோவை உண்டி ஓட்டுனருவியா? கோவை உண்டி பசுமாட்டு உண்டி ஓட்டுனருவானா, அல்லது அந்த பசுமாட்டுடைய ஆகாரத்தை ஓட்டுனருவானாம? இதான் ஆதித்தரையன் நியாயமே. பசுமாட்டு உண்டி ஓட்டுனரும் அல்லது பசுமாட்டுடைய ஆகாரத்தை உண்டி ஓட்டுனரணும், எத்த ஓட்டுனர் போறான் இவன்? இவன் ஓட்டின் வரணும், மாட்டை ஓட்டினுமான்னு சொல்லிவிட்டான். இவனுக்கு ஆகாரம் தான் வந்தது மனசுல, வடிவம் பசுவனுடைய வடிவம் வந்ததுன்னு சொல்றான். அதான் அர்த்தம்னா மீமாம்சகன். இப்ப அதுதான் அர்த்தம் நீ சொன்னியானாக்க, இவன் ஓட்டின் வந்து எதை, அந்த வடிவத்தை ஓட்டுனருவானா பசுவை ஓட்டுனருவானா? அப்ப அவன் என்ன கேட்டான், வடிவம் இல்லாம பசு இருக்குமா? பசுவனுடைய வியக்தித்துவம் வியக்தி, பசு வியக்தி, பசுவனுடைய ஆகாரம் இல்லாம இருக்குமான்னு கேட்டான். அதை நாங்க திருப்பி கேட்கிறோம், பசு பசு வியக்தி இருக்குதே, அது இல்லாம ஆகாரம் இருக்குமா? அது இருக்காதே. மனுஷத்துவம் எனக்கு பேரு, நான் மனுஷன் அப்படியானாக்கா இந்த மனுஷத்துவன்ற ஒரு ஆகாரம் இருக்கு பாருங்க. மனுஷன் எப்படி இருப்பான், ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு கண்ணு, பேசுறவன் சிரிக்கிறவன் அழறவன் எல்லாம் இத்தனையும் இருக்கோ இல்லையோ? இந்த மாதிரி இருக்கிறது தான் மனுஷத்துவம் ஆகாரம். அந்த ஆகாரம்னா இந்த உடம்புல தான் ஆசிரியச்சிருக்கு. அதனால நீ என்ன சொல்லணும், மனுஷத்துவ ஆகாரம்னாக்க அந்த மனுஷ உடம்புல தான் அதனை சொல்லணும். மனுஷ உடம்ப வண்டி சொன்னாக்க அதை உள்ளுக்குள்ள ஆத்மா பலின்னு நீ சொல்லணும். சொல்லாட்டா அர்த்தம் வராது உனக்கு. உள்ளுக்குள்ள நான் ஜீவன் இருந்தாதான் என்ன மனுஷன் நீங்க சொல்ல முடியும். அந்த மனுஷ ஆகாரமும் உங்களுக்கு தெரியறது, மனுஷ உடம்பும் தெரியறது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனும் தெரியறது. இல்லைனாக்கா என்ன சொல்லுவோம், வெறும் இது பிணம், இது உயிரற்ற உடல் அப்படின்னு தான் நாம சொல்லுவோம் அதுக்கு. அதே லோகத்துல எப்படி ஒரு மனுஷன் சொன்னாக்கா அந்த உடம்பு, அந்த உடம்போட கூடின ஆகாரம், அந்த ஆகாரம் உடம்பு ரெண்டுத்தோட கூடின ஜீவாத்மா, அது பரிந்து நீங்க ஒத்துக்கணும். அப்ப அதனால என்னாச்சு, சரீரத்தை சொல்லும் சப்தங்கள் எல்லாம் சரீரியையும் சொல்லும். சரீரவாசி சப்தங்கள்லாம் சரீரி வாசிக்கும், சரீரி பரியந்தம் போகணும் அப்படின்னு அங்க வரும். அதே மாதிரியே ஒருபடி மேல போங்க, மனுஷத்துவ ஆகாரம், மனுஷ சரீரம், அது உள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான். இப்படி போங்க, மனுஷத்துவ ஆகார விசிஷ்ட, சரீர விசிஷ்ட, ஜீவாத்மா விசிஷ்ட, பரமாத்மா, இதான் விசிஷ்ட அத்வைதம். என்ன அர்த்தம், ஒரு அச்சேதனம் உடம்பு, அதுக்கும் சரீரி எம்பெருமான். ஒரு சேதனம் ஜீவாத்மா, அதுக்கும் சரீரி எம்பெருமான் அப்படின்னு நன்னா அமைஞ்சிருத்தேன். இதுவே போருமே, இதான் ஆகிருதி நியாய சித்தம். ஆகிருதி அதிகரணத்துல இதுதான் அவ சொல்றா, எம்பெருமானார் ஆனந்த வியாதிகரணத்துல இதை சாதிக்கிற வந்து
ஆகிருத்திகளுக்கு இதான் சேஷம் அர்த்தம். நீங்க சொல்ற அர்த்தம் தப்பு, புறமீமாம்சகர் சொல்றது அர்த்தம் தப்பு, இதுதான் சரியா இருக்கும். இப்படி சொல்லிட்டாக்கா பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி சரீராத்ம பாவத்துக்கு சொல்லக்கூடிய கடக ஸ்ருதி எல்லாத்துக்கும் பிராமணிகத்தம் வந்துடும். எதுவுமே அப்பிரமாணம்னு சொல்லவே வேண்டாம். எல்லாமே நம்ம சித்தாந்தத்துல சரியா போயிடுறது. இதுதான் ஆகத்திய நியாய சித்தமான விஷயம். நாங்க என்னவோ தனியா என்னவோ கல்பிக்கல, லோகத்தில் இருக்கக்கூடிய பிரக்கிரியா. மனுஷன் வந்தான்னாக்க மனுஷ ஆகாரம், மனுஷ உடம்பு, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பரியந்தம் தான் சொல்லணும். அப்படிதான் லோகத்துல வருது. பசுமாட்டை எடுத்துன்னு வா அப்படின்னாக்கா அந்த பசுமாட்டினுடைய ஆகாரம், அதனுடைய உடம்பு, அந்த அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ஜீவன், அது பரியந்தம் வரதா இல்லையா? அது மாதிரிதான் தொம்பாகவஸ்மி பகவோ தேவதேன்னு சொன்னாக்கா நான் உபாசகன், நான் எம்பெருமானுக்கு சரீரம், எனக்கு சரீரி எம்பெருமான் அப்படின்னுட்டு சரீராத்ம பாவம் வருது. சரீராத்ம பாவம் அவ்வளவு தூரம் வருது. அதனால இந்த அந்தரியாமி ஸ்ருதின்றதே இதுதான். அதனால ஒத்துண்டுதான் ஆகணும். இது லோக விசேஷமானது அப்படின்னா அதனால என்ன எடுத்து அகம் பிரம்மாஸ்மி அகம் வா தோமசி இந்த மாதிரி இடத்திலாம் அகம் சொன்னாக்க நான், நான் சரீரம், என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு ஜீவ விசிட்ட பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் அகம்ன்றதுக்கு. தும் அப்படின்னு சொன்னாக்க பகவான் அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தம் வரணும். அது அத மாதிரி வந்தாதான் இந்த இடத்துல சரியான அர்த்தம் அமையும். இதெல்லாம் லோகத்திலையும் சித்தமானது, ஸ்ருதிகள்லையும் சித்தமானது, மீமாம்சகர் சொன்ன நியாயமும் அதுல நமக்கு அனுகூலமா இருக்கு. அதனால அதெல்லாம் கொண்டுதான் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி அபேதம் உண்டிதான் உண்மை, இல்ல பேதாபேதம் தான் உண்மை, இல்ல துல்லியம் வெறும் சாதிருஷ்யம்தான் உண்மை அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க பாருங்கோ, அது எதுவுமே சித்திக்காது, எல்லாம் தவறானதே. அதனால உங்க சித்தாந்தத்துல எல்லாம் விபரீதம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். ஆக அத்வைத பட்சம், பாஸ்கர பட்சம், அது மாதிரி இந்த துல்லியத்துவ பட்சம், இந்த மூணு பட்சமுமே சரியானதுன்னு, எல்லாமே விபரீதமானது. நாங்க என்னவோ எங்களுக்குதான் வஸ்தி நாங்க கல்பிக்கல, உபனிஷத்து அதே மாதிரியாக மீமாம்சா நியாயம் அந்த மாதிரி லோகத்துல இருக்கக்கூடிய யுக்தி எல்லாமே எங்களுக்கு அனுகூலமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொல்றேன். அது நேத்தி எங்க குடும்பம்லாம் இருக்கிற ஊர் அமணம்பாக்கம்னு ஊர் செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு, அங்க சம்ப்ரோஷன் நடந்தது. அந்த சம்ப்ரோஷனத்துக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ தகராறுலாம் வந்தது. அதுக்கு சம்ப்ரோஷன் நடத்த வேண்டிய பொறுப்பு, அதாவது அர்ச்சகால கூட்டு, பிரச்சார கால கூட்டு, பாராயண கால கூட்டு பண்ண வேண்டியதெல்லாம் பொறுப்புலாம் எங்க குடும்பத்துல வந்துருச்சு. எங்க நாங்க தான் பண்ணணும்னு வந்துருச்சு. யார் பண்றேன்னு சொன்னாலும் கடைசி சமயத்துல முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர். அதனால நாங்களே பண்ண முடியாது. கையில பைசா கிடையாது, ஏதோ நாங்களா ஏதோ எல்லாரும் நம்மளா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே. அந்த சமயத்துல நாங்கள்லாம் அவா சக்திக்கு ஏதாவது 5000 கொடுக்கலாம், 4000 கொடுக்கலாம், 10000 கொடுக்கலாம் அப்படி ஏதோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபாய் 80 ரூபான்னு சேர்த்துட்டோம். கையில பணம் போறேன். அப்படியே என்ன பண்ண, வீரவில்லி சுவாமி கிட்ட இத பத்தி பிரஸ்தாவிச்சேன். தேவர் என்ன நினைக்கிறதோ அதை நான் சமர்ப்பிச்சுடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சுனாக்கா சனிக்கிழமை காத்தாலையோ என்னவோ 50000 ரூபாய் இவர் போட்டுட்டேன். நான் இவர்கிட்ட படிச்சுட்டேன், க்ஷமிக்கணும், எங்களுக்கு பாக்கியம் இது மாதிரின்னா அவர் என்ன சொன்னேன், அடியேன் க்ஷமிக்கணும்னு சொல்லக்கூடாது, அடியேனுக்கு பாக்கியத்தை கொடுத்தேரே, அடியவங்கள்லாம் சமர்ப்பிக்கிறதே எங்களுக்கு பாக்கியம் இல்லையா, அதுவும் பெருமாள் அவர் நடத்திக்கிறேன்,
பெருமாள் எங்களை விட்டு நடத்தின்ற இதுதான் நம்ம சுரூபம். பெருமாள் நம்மளை விட்டு நடத்திக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாம் பெருமாளுக்கு நியாமியமா இருக்கும், சேஷமா இருக்கும், நமக்கு சரீரமா இருக்கும், நம்ம பெருமாளுக்கு சரீரமா இருக்கும், பெருமாளும் நமக்கு சரீரி சேஷி. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுவ, அவர் இந்த வார்த்தையை நான் தந்தேன் கடைசி பிறந்த அவர் சொல்லல, நான் தந்தேன்னு சொல்லல. அதையும் பகவத் கிருபையினால தேவர் நியமிச்சிருக்க, அதைய நான் சொல்றேன், எல்லாம் பகவான் எனக்கு ஒன்று பண்ணிக்கிறான். நாங்கள்லாம் விதே சுவாதீனமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் பாம்பேல ஒருத்தர் அவர் என்ன பண்ண 80,000 ரூபாய் சந்திச்சுட்டார். நாங்கள்லாம் போட்டதுனா ஒரு 70,000 ரூபாய் கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து 2.5 லட்சம் 2,30,000 ரூபாய் இன்னும் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 160,000 ரூபாய் செலவழிச்சிட்டோம். இதோ இன்னும் நான் மண்டலாபிஷேகம் வரணும், அதுக்கு இந்த பணத்தை மீதி இருக்கிற பணத்தை போட்டு பண்ணிவிடலாம், எல்லாம் நீங்கள்லாம் கொடுத்தது தான், அதை வச்சு நடத்திட்டோம். ஜாம் ஜாம் நடந்தது. நேத்தி தேவ பெருமாளுக்கு ஆராதனம் பண்ற கிட்டுப்பட்டர் சிவசபட்டர் அவாலே பாராயணக்காரன் சுக்ல யஜுர்வேதார் யஜுர்வேதார் எல்லாம் பாராயணக்காரால் பிரபந்தக்காரெல்லாம் அழைச்சின்னு வந்து நன்னா முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். இதுல பாருங்க இப்ப இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கு நம்ம பேசுறது, நான் பண்ணல பகவான் பண்ணிட்டேன். எங்காத்தான் சொன்னான் உன் வார்த்தையை கேட்டுதான் இவ்வளவு இவ்வளவு குணம் கொடுத்தா, அதனாலதான் நான் நடந்தேன்னு எல்லாம் சொன்னா இல்லாம. அப்பவும் இதே வார்த்தை தான் அடியனுக்கும் அமைச்சேன், பகவான் நம்மளை கொண்டு பண்ணிட்டார். உண்மை அதுதான். என்னால என்ன பண்ண முடியும், சர்வாத்தன சுயம் மிருத்பிண்ட பூதசிய, நம்ம எல்லாம் மிருத்பிண்ட மாதிரி இருக்கும், பகவான் வண்டிதான் பண்ண வைக்க முடியும், அவன் பண்ணி வச்சிருவான். அதனால அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாக்கா இதுதான் அர்த்தம். பகவான் அந்தராத்மாவா இருந்துட்டு நம்மளை எல்லாம் நடத்தி கொடுக்கிறான். அதனால அகம் பிரம்மாஸ்மி அகம் வா துமசி பகவோ தேவதே, தொம்பா அகமஸ்மி பகவோ தேவதே அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடுறது. அதனால இதுதான் சித்தாந்தம் அப்படிங்கிறத இங்க சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஐக்கியோபாஸ்தௌ அகம் துவம் துவமகமதி மதிஹி நிர்விசேஷே கதம் சியாத் பேதா பேதா விலாபஹ கரக மணிகதத் வியோமணி தியான முக்கிய மத்துல்யஸ்த்வம் த்வயாஹம் சமயிதி வததாம் நோபச்சாரோபி யுக்தஹ தஸ்மாத் சர்வாந்தராத்மனி அயம் அகம் இதி தீஹி ஆகிருதி நியாய சித்தா. ஐக்கிய உபாஸ்தவ், அதாவது அத்வைதிகள் சொல்லக்கூடிய சுரூப ஐக்கிய உபாசனம். அதுல அகம் துவம் துவம் அகம் அப்படி இது மதிஹி, இந்த மாதிரியான ஞானம் எப்படி வரும், எல்லாம் ஒண்ணு தானே, நான் நீ பேதமே வராதே, நீ அப்படிதானே சொல்றிருக்க, அவேதத்தை வச்சுதான் சுரூபிக்கும் சொன்னேன். இப்ப அகம்ன்றதும் தொன்றதும் வேற வேற அர்த்தம் தானே, லோகத்துல அப்படிதான் சொல்றோம், அகம்னா நான் தொன்ன நீ அப்படிதான் அர்த்தம். அப்படி இருந்து நீ அவேதம் தானே சொன்ன, அவேதம் சொன்னது அதுதானே, தொம் அகம் நீ நான் அப்படின்னு சொல்றதும் ஒரே அர்த்தம் தானே. ஆனா இந்த சப்தங்கள்லாம் சமான அர்த்தமா எடுத்து ஒரே அர்த்தம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு பதமே போருமே, மீதி பதங்கள்லாம் வியர்த்தம், வீணா போயிடுறது, வியர்த்தமா போயிடும். அதனால உங்க சித்தாந்தத்துல எதுவும் சரி வரும், லட்சணையை ஆசிரிக்கணும், அதுவே விபரீதம். முக்கியமான அர்த்தம் வரத்து இதுக்கு லட்சணை ஆசிரியக்கணும். எல்லா ஸ்ருதிகளுக்கும் சார்த்தக்கிய நாங்க சொன்னோம், அந்த மாதிரி வரச்ச அவையில சுதிக்கு உண்டி நீ சார்த்தக்கியம் சொல்ற, வேற சுதியெல்லாம் அப்புறமானு நீ தள்ளிடணும், அதனால உனக்கு விரோதம் வரும். அதனால நிர்விசேஷே கதம் சியா, நிர்விசேஷமான பட்சத்துல நீ எப்படி சித்திக்கும், சரி அதுதான் போட்டோம். பேதா பேதா அபிலாபக, பாஸ்கராச்சாரியர் சொல்றது பேதம் அபேதம் ரெண்டும் இருக்குது இங்க, ரெண்டும் முக்கிய அர்த்தம், ஜாத்தியாத்மனா அபேதம் வியக்தியாத்மனா பேதம் அப்படின்னு சொல்றது அதுவும் தப்பு. ஏன்னா கரக மணிக்க கமண்டல் கரகம்னாக்க குடத்துக்கு பேரு,
மணிகேனாக ஒரு கமண்டோடு மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்கோ, அது சின்ன ஒரு பாத்திரமா. இந்த ரெண்டு பாத்திரத்துல ஆகாசம் இருக்கு, ரெண்டு பாத்திரத்தையும் வெற்றிடம் இருக்கு, வெற்றிடம் தானே ஆகாசம், ஆகாசம் இருக்கு. அத நீ ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிறேன். அந்த ஜடம் உடஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்கோ, கவனம் உடஞ்சு போயிடுதுன்னா அந்த ஆகாசம் மகாகாசத்தோட சேர்ந்து விடுறது, பெரிய வெட்ட வெளியில அது சேர்ந்து விடுறது. அத நீ ஒத்துருக்க, நானும் ஒத்துருக்கேன். அப்ப என்ன ஆகும், அபேதம் தான் முக்கிய அர்த்தம் ஆயிடும். பேதம்ன்றது அமுக்கிய அர்த்தம் தானே, அப்ப பேதம் அபேதம் நீ எப்படி சொல்லுவே? என்ன முக்கிய முக்கிய அர்த்தமே வராது, அமுக்கிய அர்த்தம் தான் வரும். பேதமானது அமுக்கியம், அபேதமோ முக்கியம் அப்படின்னு தான் வரும். அதனால அது உங்க பாஸ்கராச்சாரியர் சொன்னதும் சரியான இல்ல, மத்துல்யா துவம், எனக்கு சமமானவன் நீ, துவயா அகம் சமஹ, உன்னோட நான் சமமானவன் அப்படின்னு சொல்றவன் லோகத்துல. இந்த மாதிரி துல்லியத்துவம், அதாவது துல்லியத்துவம்னாக்கா என்ன அர்த்தம், துல்லியம்னாக்கா உண்மையான அர்த்தம் கிடையாது, உபச்சாரம் தான். கொஞ்சம் இந்த ஆத்துல நான் எப்படி அப்படிதான் நீ அப்படின்னு சொல்றோம். ஆத்துக்கு வர சுவாமி அவர் சாப்பிட வர, இந்த ஆத்துல நான் எப்படி எனக்கு சுவாதீனம் எப்படி உண்டோ அது மாதிரி உங்களுக்கு சுவாதீனம், என்ன வேணாலும் நீங்க சாப்பிடலான்ட்டு. உடனே அவன் என்ன பண்றான், நீங்க தான் சொல்லிட்டே ரெண்டு பேரும் ஒண்ணு ஒண்ணு விட்டு அப்படின்னு அம்மாத்த நகைய வெள்ளி பாத்திரம் என்ன தேட்டணும்னு விடுவோமா? ரெண்டு பேரும் சோமா, அது உபச்சாரம் தானே. உபச்சாரமா இருக்கிறதுனால இப்போ நானும் நீயும் சமமா இருக்கும்னு உபச்சாரம் சொல்லணும். அந்த உபச்சாரம் சொல்றதுனால என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், பிரயோஜனமே இல்லை. அதனால அதுவும் சரியன்ன யுக்தா உபச்சாரோபி ந யுக்தா இது வததாம், இந்த மாதிரி சொல்றாளே அவ சொல்லக்கூடிய உபச்சாரம் இருக்கே அதுவும் ந யுக்தா, அதுவும் சரியானது அண்ணன். வேற எதுதான் சரி அப்படின்னா, ஸ்மார்ட் அந்த காரணத்தினால இந்த மாதிரி எல்லா பட்சமும் தோஷத்தோட கூடினது. வேற என்ன பட்சம் சரியின்ன, நாங்களோ அனைத்து ஸ்ருதிகளும் பிரமாணமா ஒத்துருக்கோம், வேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதி எல்லாமே எங்களுக்கு பிரமாணம். அதனால சர்வாந்தராத்மனி, அனைத்துக்கும் அந்தராத்மாவா இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்தில் அகம் அப்படின்னு அர்த்தம். அகம்னா என்ன அர்த்தம், மத அந்தராத்மா, என்னுடைய அந்தராத்மா எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். தொம் அப்படின்னாக்க சுத்தமான பகவான். அதனால சரியா படுத்த எல்லாம் இதுதான் சரியா வரும். இது தீஹி, இந்த மாதிரி ஒரு ஞானம் வரணும் நமக்கு. தீஹின ஞானம், இது தீஹி சர்வாந்தராத்மனி அகம் இது தீஹி. அது எங்கேருந்து வந்தது, ஆகிருதி நியாய சித்தா, ஆகிருத்தி அதிகரணம் நியாயம், பொறுமீமாம்சகர் சொல்லக்கூடிய ஆகிருத்தி அதிகரணம். அந்த ஆகிருத்தி அதிகரணம் அதாவது மீமாம்சகன் என்ன சொன்னா, ஆகிருதியிலேயே சப்தம், வடிவம், ஆகாரம், அதிலேயே அர்த்தம்னு மீமாம்சகன் சொன்னான். நையாயகன் சொன்னா அது கிடையாது, வியக்தியில தான் சக்தி, ஆகிருதியில கிடையாதுன்னா. எம்பெருமானாரோ என்ன சொன்ன, ரெண்டும் தப்பு, ஆகிருதி விசிஷ்ட வியக்தி, வடிவத்தோட கூடின ஒரு வியக்தி. அந்த முதல்ல வடிவம்னா ஜாதி, அந்த முதல்ல ஜாதி தான் கண்ணில் தோன்றது. ஆனால் எழுத்துன்னு வரைச்ச ஓட்டுன்னு வர மாட்ட ஓட்டுன்னு வரைச்ச அந்த வியக்தி என்ன, ஆகாரத்தோட கூடின வியக்தி என்ன, அதுதான் ஓட்டுன்னு வரும், அதுதான் ஆகிருதி தெரிகிற நியாயம். வெறும் ஆகாரமும் அர்த்தமில்லை, அதே மாதிரி இது ஒண்டியே அர்த்தம் இல்லை, வெக்தி ஒண்டியே அர்த்தம் இல்லை, ஜாதியோட கூடின வெக்தி பரியந்தான் அர்த்தம் சொல்லணும். அப்போ முன்னாடி சொன்ன பாருங்க, பசுமாட்டினுடைய ஆகாரம் ஜாதி, அந்த பசுமாட்டினுடைய சரீரம், இந்த ரெண்டு சேர்ந்த பசுமாடு இப்படி அர்த்தம் பண்றோம். அத மாதிரி பரமாத்ம பரியந்தமா வச்சுக்கோங்க, வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடுச்சு. சர்வாந்தராத்மனி அகம் இதி, அயம் அகம் இதி, அவன் நான் அப்படிங்கிற புத்தியானது
ஆகிருதி நியாயசித்தா ஆகிருத்தி அதிகரணத்தில் சொல்லப்பட்டது, பூர்வீக வம்சையில் ஆகிருத்தி அதிகரணத்தில் சொல்லப்பட்ட நியாயம் ஸ்தாபிக்கப்பட்டது, அதனால சொல்லப்பட்டது இது. ஆகவே அத்வைத பட்சமோ பாஸ்கர பட்சமோ பிரச்சார பட்சமோ எதுவுமே சித்திக்காது. வேற என்ன சித்திக்கும்? நம்ம சித்தாந்தம் அந்த சரீராத்ம பாவம் அந்தராத்மாவா எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கான் அப்படின்னு சொல்ற பட்சம்தான் இங்க சரியாக சித்திக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை நான் சாதிச்சேன். ஐக்கியோபாஸ்தௌ அகம் துவம் துவமகம் இதி மதிஹி நிர்விசேஷே கதம் சியாத் பேத அபேத அபிலாப கரகமணிகத்யோமனித்யா நமுக்கிய மத்துல்யஸ்துவம் த்வயாஹம் சமயிதி வததாம் நோபசாரோபயுக்தஹ தஸ்மாத் சர்வாந்தராத்மனி அயமஹமிதி தீஹி ஆகிருதி நியாய சித்தா. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஃ. அப்படியே